1,425.65 crore என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நகர கூட்டு வங்கிகளிலோ அல்லது மத்திய கூட்டு வங்கிகளிலோ எவ்வளவு நகைக்கடன் வழங்கப்பட்டிருக்கின்ற விவரம் என்பது வெளியிடப்பட வேண்டும். தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கங்களிலே இன்றைக்கு வழங்கப்பட்ட 28,276.17 crore என்பது கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2019 நகைக்கடன் பெற்றிருப்பவர் சாதாரண ஏழை எளிய மக்கள் தான், விவசாயிகள், சிறு வியாபாரிகள். ஆனால் இவர்களுக்கு இந்த கடன் கொடுப்பது என்பது இதில் எவ்வாறு முறைகேடு நடந்திருக்கிறது, விதிமீறல்கள் நடந்திருக்கிறது என்பதுதான். இன்றைக்கு அந்த ஆய்வு என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே கூட்டு சங்கங்களுடைய பதிவாளர் ஏராளமான விவரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டுமா, அரசு அறிவிப்பு என்பது சரியானதா என்று சொன்னால் நிச்சயமாக சரியானது. அந்த ஏற்கனவே தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் யாருக்கு நகைக்கடன் தள்ளுபடி என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. நீங்கள் சொல்லியது போல 43 லட்சம் பயனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதுதான் இப்போது ஆய்வில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக இந்த நகைக்கடனில் ஏராளமான விதிமீறல்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். இந்த விதிமீறல்களுக்கு காரணம் யார்? கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கூட்டுறவுத்துறையுடைய அதிகாரிகள் நகைக்கடன் வழங்குவது சம்பந்தமாக என்ன சுற்றறிக்கைகள், என்ன வழிகாட்டுதல் என்பது இருக்கிறது? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கூட்டு நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய நகை மதிப்பீட்டாளர்கள் இவர்கள் அத்துக்கூலிகளாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு பொறுப்புள்ள நிரந்தரமான பணி என்பது இல்லை. ஆக இவர்களுக்கு ஒரு கமிஷன் பேசிக்கில் அல்லது ஒரு தொகுப்பூதியத்திலோ தினக்கூலி அடிப்படையில் தான் நகை மதிப்பீட்டாளர் இருக்கிறார்கள். ஆக நகை மதிப்பீட்டாளருக்கும் இந்த நகைக்கடனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. அடுத்து கலா மேலாளர்கள், கலா ஆய்வாளர்கள் என்று ஒவ்வொரு மாதமும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மண்டல இணை பதிவாளர், சரகத்தில் இருக்கக்கூடிய துணை பதிவாளர்கள் ஒவ்வொரு மாதமும் புள்ளி விவரங்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டு காலத்திலே குறிப்பாக இந்த ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு காலத்திலே நகைக்கடன் வழங்கப்பட்டதிலே எந்த அளவுக்கு விதிமீறல்கள் இருந்திருக்கிறது என்று சொல்லி அப்போதையே ஆட்சியாளர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்களா, இப்போது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இவ்வளவு முறைகேடு நடந்தது என்று பெரிதாக கூட்டு நிறுவனங்கள் மீது அள்ளி வீசப்படும் புகார்கள் ஏன் கடந்த காலத்திலே அதை வெளிக்கொணர்வதற்கு அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள் என்பதுதான். ஆக திட்டமிட்டு வாக்கு வங்கி எங்கே சேர்ந்திருக்கிறது என்பது தெரியும். ஒரு கிராமத்திலே, ஒரு கிராம வங்கியிலே அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும், சிறு குறு விவசாயிகள் உட்பட, வியாபாரிகள் உட்பட உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான் இந்த நகைக்கடன் வங்கி என்பது அவங்க குவிந்திருக்கிறது. அதுதான் கேள்வி. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். திரு வெற்றிவடிகள் சீனிவாசன் விட்டு முதல் தரப்பு கேள்விகளாக கேட்டவர் சீனிவாசன் சார், இப்போ அடிப்படையில் தங்க நகைக்கடன் பிளஞ்ச் பண்ணுவோம், யார் வாங்கும் ஒரு அவசர தேவைக்கு, அதுவும் கூட்டுறவு வங்கிகளில் போய் வைக்கக்கூடியது, வட்டி குறைவாக இருக்கும் அப்படிங்கிற விவசாயிகள் போய் வைப்பாங்க, அன்றாட குணிகள் வைப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? ஏன் நம்ம கூட்டுறவு வங்கிகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது? அடிப்படையான காரணம் கௌரவம் பார்ப்பார்கள். ஒரு அடகு கடையில் கொண்டு போய் வைப்பதை விட ஒரு வங்கியிலே கொண்டு போய் வைப்பது கௌரவம் நிறைந்தது. ரெண்டாவது, கிராமப்புறங்களிலே இந்த கடன் ஓரளவிற்கு எளிதாக கிடைத்துவிடும். அரசுடைமையாக்கப்பட்ட, தற்பொழுது அரசுடைமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகள் கூட கிராமப்புறங்களில் ஜுவல்லு லோனுங்கிறதுக்கு டெய்லியே அப்ரைசரை வரவழைச்சு கொடுப்பாங்க. அதனால் அது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இதனால் அந்த இடத்துக்கு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ப்ரியாரிட்டி செக்டார் என்பது தான் வங்கிகளில் மிக முக்கியமான கூறு. 33%லிருந்து 40% வரை 100 ரூபாய் கடன் கொடுத்தால் அது ப்ரியாரிட்டி செக்டார். அது அக்ரிகல்ச்சர் அல்லது வேளாண்மை சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்கிற கடன். இதற்காக சென்று வாங்குகின்ற பொழுது இதில் ஒரு சின்ன வேரியேஷன் எப்படி வரும்னா, ஒரு இந்த புயல்லாம், ஒக்கி புயல் இதெல்லாம் வந்தது இல்லையா, இந்த புயல்லாம் வந்த பொழுது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் கோஆப்ரேட்டிவ் வங்கிகள் இவங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க ரிசர்வ் பேங்க், நீங்கள் குறைந்த வட்டிக்கு அவர்களுக்கு கடன் கொடுங்கள். ஒரு தஞ்சாவூர் பகுதியை, டெல்டா மாவட்டத்தை ஒரு புயல் பாதிக்கிறது, டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற வங்கிகளுக்கு மட்டும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகும், பொதுவாக இருக்காது, அவங்களுக்கு மட்டும்.
அவங்க 4% லோன் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க லோன் கொடுக்கறதுக்கு மினிமம் 8% or 9% இருந்தால் தான் வங்கிக்கு பலம் கிடைக்கும். அதனால் மீதி 5% அரசாங்கமோ மற்ற துறையோ அதற்கு ஈடு செய்யும், சப்சிடின்னு ஒன்று கொடுத்துரும். நீங்கள் 4% கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு 5% கொடுக்குறோம். அதனால் வட்டி குறைவாக இருக்கிறது, பெறுவதற்கு எளிதாக இருக்கிறது. வங்கிகளை போய் வாங்குகின்ற பொழுது ஒரு அடகு கடைக்கு போவது போன்று இல்லாமல் ஒரு கௌரவத்தோடு வாங்க முடிகிறது. இந்த காரணத்துக்கு தான் வங்கிக்கு போகிறோம். ஓகே, இல்லை இதில் உண்மையாகவே இந்த இப்போ பயனாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ என்ன பிரச்சனை இருக்கும் இப்போ பயனாளிகள் வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்ரைசர் என்ன பண்ணுவாருங்க? அதை உரசி பார்த்துட்டு அல்லது வெய் பண்ணி பார்த்துட்டு இது இருக்கா, இந்த நகை இவ்வளவு சுத்தமான நகை, இவ்வளவு இதனுடைய இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாங்குவாங்க. அப்படி இல்லாத சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியம் கூட்டுறவு வங்கியில்? ஒரு ஊரில் இருக்கிற ஒரு அப்ரைசரை தான் பேனலில் வச்சுருப்பாங்க. ஒரு சில சமயங்களில் 4-5 சிற்றூர்களுக்கு ஒரு அப்ரைசர் இருப்பார். பணத்தை அவசரமாக கொடுக்கணும்னா ஒரு குத்து மதிப்பாக ஒரு அமௌண்ட்டை போட்டு அவங்களுக்கு கொடுத்து ஃபார்ம்லலாம் கையெழுத்தை வாங்கி அப்ரைசர் வந்தவொடனே வேல்யூவை போட்டு பண்ணுறது ஒரு வகையாக இருக்கும். இது ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த விதி மீறலுக்கு கீழே வரும். ஆள் இல்லாத ஒரு காரணம்தான் இது முதல் ப்ராப்ளம். அதாவது ஒரு அப்ரைசர் கிடைக்காத காரணத்தினால் அப்ரைசராக சேர்றதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்காங்க. அப்ரைசர்லாம் அவங்க பாஸ் பண்ணணும், ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணணும். முன்னாடி உள்ளூரில் இருக்கக்கூடிய லோக்கல் அடகு கடைக்காரரையே போட்டுருவாங்க. ஒரு அடகு கடை வச்சுருக்கிறார் இல்லையா, அவரை வச்சே போட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை, அவங்க பாஸ் பண்ணணும். அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் அப்ரைசர் அசையர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கள கொண்டு வருவாங்க. இரண்டாவது, இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட கடனை ஒரு கணக்காய்வாளர், அதாவது ஒரு ஆடிட்டர் போய் பார்க்குற பொழுது, கணக்கு பட்டய கணக்காளர் போய் பார்க்குற பொழுது அதே அப்ரைசரை வச்சு திரும்ப வெயிட்டு போட மாட்டாங்க. ஓகே ஓகே, அவரையே கூப்பிட்டு நீங்களே வெயிட்டு போடுங்கன்னா முன்னாடி பார்த்து கொடுத்தது அவர் தானே, அவரையே கூப்பிட மாட்டாங்க. இவங்க வேற ஒருத்தரை தான் கூப்பிடணும். அதில் ஆள் கிடைக்காத சிக்கல் தான் இதில் இருக்கிற இடைவெளி. இப்போ ஒரு ஆடிட்டர் அதை சர்டிஃபை பண்ணுறாரு. ஆடிட்டருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? தங்கத்தை பற்றி அவருக்கு தெரியாது. தங்கத்தினுடைய எடை, அதில் இருக்கக்கூடிய பித்தளையினுடைய குவாலிட்டி, இதை எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்லணும். அவர்கிட்ட கையெழுத்தை வாங்குவது மட்டும்தான் ஆடிட்டரோட வேலை. இப்போ ஒரு 10 ஆண்டுகள் இது நடந்திருக்கிறது, 5 ஆண்டுகள் இது நடந்திருக்கிறதுன்னா 5 ஆண்டுகள் யார் ஆடிட் பண்ணாங்க? இதுதான் இப்பொழுது கேள்விக்கு வரும். இதுல அந்த 10 ஆண்டுகள் வந்து ஆடிட் பண்ணாம இருக்க முடியுமா? இல்ல, பண்ணாம இருக்க முடியாது. இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அரசாங்கமோ அல்லது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ மிகவும் சொல்லாத ஒரு காரணம், இப்போ கடன் தள்ளுபடி நடக்கிறது. கடன் தள்ளுபடியை முந்தைய அரசாங்கங்கள், கடந்த கால தமிழ்நாட்டில் இருந்த முந்தைய அரசாங்கங்கள் ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் வாங்கிய கடன் என்று அடையாளப்படுத்துவார்கள். ஓகே, அதாவது 3 வருஷம் ரீபே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க. கடன் தள்ளுபடி என்கின்ற வார்த்தை சரியாக பிரயோகிக்கப்படவில்லை. கடன் தள்ளுபடி ஆவதே கிடையாது, அதை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் வாங்கியிருக்கிற ஒரு ஜுவல் லோன் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதை தள்ளுபடி பண்ணித்த அரசாங்கம்னா அரசாங்கம் என்னுடைய நிலையை பார்த்து கொண்டு தான் அந்த 10,000 தருகிறேன் என்று சொல்கிறது. நீங்கள் அதை அப்படியே கணக்கிலேருந்து எடுத்துருங்கன்னு சொல்றதில்ல, நகையை திரும்ப கொடுத்துருங்கோன்னு சொல்றதில்ல, தாங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் நகையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு அரசாங்கம் ஒரே தவணையிலோ அல்லது பல தவணைகளிலோ அதை கொடுக்கிறது. அந்த தவணை கடைசி வரை கொடுக்கின்ற வரை அவங்களுடைய அசட்ஸ் லயபிலிட்டியில், அசட் சைடில் அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய தொகைன்றது பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். அதனால் கடன் தள்ளுபடி என்பது எனக்குத்தான், வங்கிக்கு அல்ல. அதனால் வங்கியினுடைய பண பலம் குறைவதல்ல. அதனால் முன்னாடி என்ன பண்ணாங்க, 3 வருஷம் திரும்ப பே பண்ண முடியலன்னா அவர் கஷ்டத்தில் இருக்கார், அதான் ஐடென்டிட்டி. இனிமே என்ன நடக்கும் இதுல? ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கிறாங்க, 5 பவுன் அப்படிங்கறது, 5 பவுன்ங்கிறதுக்கு கீழேங்கிறது அந்த பெஞ்ச் மார்க். ஆனா அந்த கடனை வந்து போன மாதம் வாங்கினதாகவோ அதற்கு முந்தைய மாதம் வாங்கினதாகவோ இருக்கக்கூடாது.
ஏன்னா நான் இப்போதானே வச்சிருக்கேன், எனக்கு சக்தி இருக்கணும்ன்றத ப்ரூவ் பண்ணணும், சக்தி இல்லைங்கிறதையும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் 2-3 வருஷம் முன்னாடி வாங்கிட்டேன், வட்டி ஜாஸ்தியாக போச்சு, என்னால் கட்ட முடியலன்னா தான் எனக்கு சக்தி இல்லை. அப்போ தான் அரசாங்கம் உதவிக்கு வரம் சரி. நம்ம காலர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம். ஐயா வணக்கம், டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்க. வணக்கம் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்ன? ஆறுல வந்து கூட்டுறதுல கடை. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, தொடர்ச்சி பேசுங்க. புரியும் அவங்க விருந்தினர் இருக்காங்க, அவங்க என்ன உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க ஐயா. இப்ப சொல்லுங்க என்ன உங்களுடைய கருத்து, சொல்லுங்க. 2006 தொடர்ச்சியா பேசுங்க. 20,000 ரூபாய் கையெழுத்து போடும்போது அவங்க சரிங்க. ஓகே, இதில் என்ன நீங்கள் ஐயா சொல்ல வரீங்க? இல்லை இது மூலம் இல்லை, இப்போ நீங்களுடைய கருத்து என்ன சொல்ல வரீங்க? இது மூலம் ஏதாவது கேள்வி முன் வைக்கிறீங்களா? கலத்தூர் வந்து பெருமைப்பாக 2-3 ஊர் சேர்த்து அது பேங்க்கு. சரி ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்லமுத்து. அடுத்த காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் நல்ல லேண்டு பிரச்சனை இருக்குது கொஞ்சம். ம், சரிங்கம்மா. அது இந்த நான் 2004 விலைக்கு வாங்கினேன், ஒரு 80% பூமி தோப்பு. சரிங்க. அது இப்போ வேற ஆளுக்கு நாங்கள் அதை அனுமதி எடுக்க விட மாட்டேன்றாங்க. அந்த சொத்தை பட்டா பத்திரம் கரதீர்வை எல்லாம் நான் கட்டிட்டு இருக்கிறேன். சொத்து வாங்கின ஒரு 5-6 வருஷம் தேங்காய் வெட்டிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் வெட்ட விட மாட்டேன்றாங்க. அந்த சொத்தை வேற ஆளுக்கு விற்கவும் விட மாட்டேன்றாங்க. இல்ல இல்ல இல்லம்மா, நீங்க இன்னைக்கு வந்து நம்ம கூட்டுறவு அங்கீகார நகைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை இது கிடையாதோ? ஆஹா, இது இல்லைங்கம்மா. சரி, நன்றி நன்றி, உங்களை அழைத்து மிக்க நன்றி. கிருஷ்ணமூர்த்தி சார், நம்ம முதல்ல பேசின காலர் வந்து சொன்னார், அவருக்கு ஆயிடுச்சு, இன்னொரு கோர்ட்டில் கேஸ் போட்டோம் கூட இன்னொருத்தருடைய பக்கத்து வீட்டுக்காருக்கு ஆகலை அப்படின்னு சொல்றாரு. அதில் அந்த குறிப்பிட்ட கூட்டு நிறுவனங்களில் நிறுவனத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நம்ம நீதிமன்றத்துக்கும் அவங்களை வழிகாட்ட முடியும். குறிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து அவருக்கு பக்கத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் தள்ளுபடி ஆச்சு, இவருக்கு தள்ளுபடி ஆகலைன்னு சொன்னால் அதில் ஏற்கனவே அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன காரணத்துக்காக தள்ளுபடி செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கூட்டு நிறுவனத்தில் போய் அவங்க விசாரித்தாங்கன்னு தான் உண்மை வெளிப்படும் என்பது தான். ஓகே ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? நீங்கள் தான் சொல்ல வரீங்க. அந்த ஐயா அவர்கள் குறிப்பிட்ட கருத்து கரெக்டு தான். அதாவது 2 கடனில் 1 தள்ளுபடி ஆகிறது 1 தள்ளுபடி ஆகலைன்னா அதனுடைய நுட்பங்கள் வேறையாக இருக்கும். நாம் பொதுவாக நம்ம வீடு நம்ம பக்கத்து வீடுன்னு பார்க்குறோம், அவர் நமக்கு 3 வருடம் முன்னாடி வாங்கியிருக்கலாம், ஒரு 3 வருடத்திற்கு வட்டி செலுத்தி இருக்கலாம், முதல்ல செலுத்தாமல் இருக்கலாம், நாம் மொத்தமாக செலுத்தாமல் இருக்கலாம். அதனால் நம்மளுடைய நகை ஏலத்துக்கு வந்திருக்கும், அவருடைய நகை ஏலத்துக்கு போகல. போகாத காரணம் என்ன? அவர் வட்டி செலுத்திக்கிட்டே வந்துட்டார், முதல் மட்டும்தான் செலுத்தலை. நாம் வட்டியும் செலுத்தலை, முதலையும் செலுத்தலை, அதனால் நமக்கு ஏலத்துக்கு போயிடுச்சு. அதனால் 2 கடன்களை ஒரு நோக்க பார்க்க முடியாது. ஐயா அவர்கள் குறிப்பிட்டபடி அங்கே என்ன பிரச்சனைங்கிறது தெரிந்தால் மட்டும்தான் இதற்கு நாம் விளக்கம் சொல்லலாம், கோர்ட்டுக்கு போக முடியுமான்னு சொல்லலாம். கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ ஓகே, ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். ஹலோ சார். வணக்கங்க, சொல்லுங்கம்மா. இப்போ நான் நகை கடன் வச்சு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு சார். நகை கடன் வச்சு 1 வருஷம் ஆச்சுங்களா?
கூட்டுறவு வங்கியில வச்சிருக்கீங்களா வேற வங்கியில வச்சிருக்கீங்களா? கூட்டுறவு வங்கியில தான் சார் வச்சிருக்கேன். சரிங்கம்மா. ஓகே. பையனுக்கு ஸ்கூலுக்கு காலேஜ்ல சேர்த்தேன், ஃபீஸ் கட்ட முடியல சார். சரிங்கம்மா. செகண்ட் இயர் முடிச்சான், வருஷத்துக்கு 82,000 ரூபாய் ஃபீஸ் அவனுக்கு. சரிங்கம்மா. அதனால மூட்ட முடியல சார். ஓகே. வட்டியும் கட்டல. ம். இப்போ அவனுக்கு 3 வருஷத்துக்கு நான் 3.5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறேன் நான் காலேஜ் ஃபீஸு. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. 3.5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறேன் சார் காலேஜ் ஃபீஸு. சரிங்கம்மா. சரிங்க. பேரு விவேக்கு. இல்லப்பா, உங்களுடைய நகை வந்து தள்ளுபடி ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த வங்கியிலே ஆய்வு நடைபெற்ற பிறகு யாருக்கெல்லாம் தள்ளுபடி என்று அறிவிப்பு அரசு செய்கிறதோ அதுதான் அவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். இப்ப இந்த குடியாத்தம் அந்த பர்டிகுலர் எந்த கூட்டுறவு நிறுவனத்தில் அங்கே என்ன ஆய்வு நடந்திருக்கு, இத்தனை பேர் பயனாளிகள் என்று அரசு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஏற்கனவே கூட்டுறவு நிறுவனம் பின்னாலே அது வெளியிடப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. அந்த வெளியிடப்பட்ட பின்னால் தான் இவர்களுக்கு அந்த தள்ளுபடி கிடைக்குமா இல்லையா என்பது குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஓகே. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. கும்பகோணம் கோமதி பேசுகிறேன். வணக்கம்மா கோமதி, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நாங்கள் வந்து ஒரு 11 மாசம் ஆகுது சார், வெறுபோன நகரம் வச்சிருக்கோம். ஓகேங்கம்மா. தினக்கூலி வேலை தான் பார்க்குறோம் நாங்கள். சரிங்கம்மா. இந்த நகை இதில் ஏதாவது சிக்கல் வருமா சார், இல்லை எங்களுக்கு இது தள்ளுபடி ஆகுமா? இப்போ இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கேள்விக்கு தான் முன்னாடி சொன்னாங்க. இப்போ என்னன்னா, இப்போ எல்லா கூட்டுறவு வங்கிகள்லையும் வந்து தொடர்பான ஆய்வு நடந்துட்டு இருக்குங்கம்மா. ஆய்வு நடந்து அது அறிவிக்க கும்பகோணத்துடைய கூட்டுறவு வங்கியிலேருந்து, நீங்கள் எடுத்துக்கூடிய கூட்டுறவு வங்கியிலேருந்து அதுக்கான அறிவிப்பு முழுமையாக வந்ததுக்கப்புறம் தான் சரியாகும். ஆமாம். சார், அதாவது அவரவர்களுடைய பின்புலத்தை கணக்கப்படுறதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, சில அடிப்படை விதிகளை கொண்டு வருவாங்க. இவ்வளவு கிராமுக்கு லோன் வாங்கியிருக்கணும், அவர்களுடைய பின்புலம் இதுவாக இருக்கணும், இத்தனை காலத்திற்கு முன்னால் வாங்கியிருக்கணும், அல்லது இவ்வளவு தொகையை அவர்கள் குறுகிய காலத்தில் செலுத்தியிருக்க வேண்டும் என்று சில திட்டவட்டங்களை சொல்லியிருப்பார்கள். அதுபடி ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் வரும். இப்போ அரசாங்கம் வெளியில் சொல்லாமல் ஆனால் நடைமுறையில் இருக்கலாம் என்று நாம் அனுமானித்துக் கொள்வது, பணம் கட்டலைன்னு ஏலத்துக்கு போகிற நகையை இப்பொழுதைக்கு செய்ய மாட்டாங்க. இந்த ஆய்வு முடிகிற வரைக்கும் அந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்க மாட்டாங்க. வழக்கமாக போகிற 24 மாதம் ஆச்சு அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு ஏலத்துக்கு விடணும். அதை இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் செய்யாது, வச்சிருப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் இதில் ஒரு காரியத்தை ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க, அதை ஏலத்துக்கு விட்டுட்டா அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்தந்த பகுதிகளில் எவ்வளவு தூரத்திற்கு, அரசாங்கம் ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, லோனே 5 பவுன் கீழே இருக்கணும்ட்டாங்க, அதுக்கு கீழே இருக்கணும்ட்டாங்க. இப்போ 7 பவுன் ஒருத்தர் லோன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 5 பவுன் கீழே இருந்தால் தான் அது தள்ளுபடி ஆகும். இப்போ அந்த டவுட் அஞ்சில் 7 இல்லை 5 போயிட்டு வராது. அது அதுதான் ஒரு ஸ்லாபாக வச்சுருக்காங்க. 5 பவுனுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுத்த காலர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பேசலாம். நான் வந்து மத்திய கூட்டுறவு பேங்க்ல வச்சிருக்கேன் சார். சரிங்க. சரிங்க. நான் வந்து சமத்துக்கு சாப்பாடுக்கு அந்த மாதிரி தான், எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிடைக்கும், 150 ரூபாயும் கிடைக்கும், 300 ரூபாயும் கிடைக்கும், அதே ஒரு நாள் 1000 ரூபாய்க்கும் கிடைக்கும் சார். சரிங்க. சரிங்க. நான் வந்து இப்ப வந்து வச்சிருக்கேன் சார். சரிங்க. வச்சிருக்கேன். எனக்கு வந்து தேதி 10ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சார். அந்த தேதியில வந்து நான் பேங்க்ல போய் கேட்கறேன் சார். சரிங்க. பேங்க்ல கேட்கறேன் சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் வந்து நம்ம ஐயா தளபதி இருக்காங்களே, அவங்க வந்து இன்னும் அறிவிப்பு கொடுக்கல சொல்றாங்க சார். ஓகே. அறிவிப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க சார். வந்து இந்த உள்ளாட்சி எலெக்ஷன் வரட்டும், வந்த கையோட செய்யணும்னு ஐயாவும் சொல்லியிருக்காங்க, தளபதி சொல்லியிருக்காங்களாம். சரி. ஓகே. இல்லை இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ அறிவிப்பு வருமா வராதா அப்படிங்கிற டவுட் இருக்கு இல்லையா? அதுதான் சார், வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டேன். கண்டிப்பாக. இல்லை இப்போ உங்கள் கேள்வி புரிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து ரவி பாபு, உங்கள் கேள்வி புரிஞ்சிருச்சு, உங்கள் கேள்வி புரிஞ்சிருச்சு. நான் இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க. ஐயா இருக்காங்க, கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க, அவங்க பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலரும் கூட இருக்காங்க, அந்த காலரையும் சேர்த்து அட்டன் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கள் சார்.
நாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்ப நகை கடன் தள்ளுபடி பண்றா இல்லைங்க சார்? ஆமாங்க. அது வந்து ஆய்வு பண்றேன் ஆய்வு பண்றேங்கிறாங்க. சரிங்க. 2021 மூணாவது மாசத்துல இருந்து யாரு அதுக்கு மேல வச்சுக்கிறாங்கனாவே கண்டுபிடிச்சு போடலாம். சரிங்க. அதாவது அதிகமா வச்சவங்க அதுக்கு வந்து ஆய்வே தேவை இல்லைங்களா? இல்லை, நிறைய இடத்துல நகையே காணாமல் போயிருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குங்கய்யா. அப்புறம் வந்து ஆய்வு பண்ணுறது ரைட்டு தாங்க. 2021 மூணாவது மாதத்துக்கு மேலே வச்சவங்க ஃபுல்லாக வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு நகையெல்லாம் இல்லைங்க. அதனால வந்து இப்போ இன்னும் வந்து ஆய்வு பண்ணுறங்கிறத விட இதில் வந்து எத்தனையோ பேர் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிற ஆளுங்களும் இல்லாத கூலிக்காரனை பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இல்லை, அப்படி நம்ம பொதுப்படையாக சொல்ல முடியாதுங்கய்யா. அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஆய்வு தேவை இருக்கா தேவையில்லையா அப்படிங்கிறது துறை சார்ந்த வல்லுநர் இங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டேன், டிவியில் பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி மாணிக்கம். கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ ரெண்டு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்குது. வந்து ஆய்வே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, அறிவிப்பு இன்னும் வரல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ரெண்டு கேள்வி இருக்கு. ஆய்வு தேவை என்பது அனைவராலும் இன்றைக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஏன் சொன்னால் கூட்டுறவு நிறுவனங்களிலே வைப்பீட்டாளர்கள் என்பது அதிகம். கூடுதலாக ஒரு 0.5% 1% வட்டி விகிதம் கிடைக்கும், வட்டி கிடைக்கும் என்பதற்காக ஏராளமான வைப்பீடுகளை வைத்திருக்காங்க. டெபாசிட் என்பது கிடைக்கும். வங்கியிலே ஒரு முறைகேடு நடந்ததுன்னு சொன்னால் இப்போ டெபாசிட் எல்லாம் காலி ஆகிடும், என் பணத்தை திருப்பி எடுத்துகிட்டு போயிடும் போயிடும். ஆக ஆய்வு என்பது முழுமையாக தேவை என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோளும். இல்லை, அது கரெக்டுங்க. ஆனால் இப்போ என்னன்னா, மூணாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் வரைக்கும் தானே இருக்குது, இதுக்கு நம்ம ஏன் அந்த ஆய்வு பண்ணோம் அப்படின்னு கேட்குறாரு. மூணாம் மாசத்துல ஏழாம் மாசம் இல்லை, ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன்களையும் கூட தள்ளுபடி என்று அறிவித்த வந்த காரணம் தான். குறிப்பா நீங்க சொன்னீங்கன்னா, சேலத்துல கடையாம்பட்டியில இருக்கக்கூடிய ஒரே நபர் வேறக்குரிய ஒரு 2.5 கிலோ நகையே மீது ஒரு 384 நகை கடன் வாங்கியிருக்கிறார். எப்படி வாங்கினாரு? அதே நபர் தருமபுரி மாவட்டத்தில் வாங்கியிருக்கார். அப்போ ஒரே நபர் பல வங்கிகளிலே இவ்வளவு ரூபாய் கடன் வாங்குகிறாள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு காமன் சாப்ட்வேர் என்று இருக்க மின்னலர் ஏற்கனவே தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கங்களிலே கடந்த கால ஆட்சியிலே கணினிமயமாக்கப்படும் என்று சொல்லி அதற்கான ஒரு சாஃப்ட்வேர் என்று உருவாக்கி அதற்கெல்லாம் ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் சேவை கட்டணமாக மாதத்துக்கு 5000 கூடும் என்று வசூலித்தார்கள். ஆக 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் கடந்த கால ஆட்சியில் இருந்தவர்கள் அதற்கான சாஃப்ட்வேரோ அதற்கு அந்த மின்னணு இயந்திரங்களோ இதெல்லாம் கொடுக்கல. அப்படி சரி பண்ணி இருந்தாங்கன்னா, ஒரு வங்கியிலே ஒரு கூட்டுறவு நிறுவனத்தில் நகை கடன் வைத்திருந்தால் அதே நபர் இன்னொரு வங்கியிலே கடன் பெறுகிற போது நிச்சயமாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்யாமல் ஒரே நபர்கள் பலன் அடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் நகையே காணவில்லை, ஏறக்குறைய 548 பைகளில் 261 பைகள் காணவில்லை என்று சொல்கிறார்கள் ஒரு பக்கம். அப்போ போலியான நகையை வைத்துக்கொண்டு பல இடங்களில் நகை கடன் பெறப்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் வருகிறது. கவரிங் நகை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறார்கள். அப்போ போலியான நகை என்பது ஒரு பக்கம், நகையே இல்லாமல் கொடுக்கப்பட்ட கடன் என்பது ஒரு பக்கம். ஒரு கூட்டு நிறுவனத்தில் பணமே இல்லாத பட்சத்தில் எவ்வாறு நகை கடன் வழங்க முடியும்? கூட்டு நிறுவனத்தில் பணம் இல்லை, ஆனால் அவர்கள் என்ன நகை கடன் கொடுத்திருக்கிறாங்க. நகை கடன் அறிவிப்பு வரும் என்று நினைத்து ராத்திரி 20 8 மணியும் 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு சங்கங்களும் திறந்து வைத்து நகை கடன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை, ஊடகங்களை செய்தியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். ஆனால் அவர்களுக்கு நகை கொடுத்தா பணம் கொடுக்கறதுக்கு பணமே இல்லாத பட்சத்தில் நகை வைத்த மாதிரி கணக்கு எழுதி அந்த பணத்தை திரும்ப டெபாசிட் பண்ண மாதிரி கணக்கு எழுதுறாங்க. அப்படி ஒரு முறைகேடுகள் என்பது நடந்திருக்கிறதாக பல தகவல்கள் என்பது வருகிறது. அதனால இந்த ஆய்வு வந்து கண்டிப்பாக முக்கியம். நிச்சயமாக 100% ஆய்வு என்பது தேவை. நாங்கள் இப்போ சொல்லலை, ஏன்னு சொன்னால் பல ஆண்டுகளாக நாங்கள் ஆய்வை முழுமையாக 100% செய்ய வேண்டும். இதற்கு கூட்டுறவுத்துறை தான் பொறுப்பு, அதிகாரிகள் தான் பொறுப்பு. அதிகாரிகள் உரிய முறையில் ஆய்வு செய்திருந்தால் நிச்சயமாக இந்த கூட்டு நிறுவனங்களை பாதுகாக்கலாம் என்பதுதான். கூட்டு நிறுவனம் என்பது குறிப்பாக இன்றைக்கு ஆளுங்கட்சி என்பது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 99.99% என்பது அந்த நிர்வாகக்குழு ஆட்சியாளர்கள் தான் நடத்தப்பட்டது. கூட்டு சங்கத்துடைய பதிவாளர் 4/1 நீங்கள் உடனடியாக
கொண்டு வர வேண்டும், அந்த படிவங்கள் 51 விதமான குற்ற இது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதை ஆய்வு செய்து நாள் ஒன்றுக்கு நீங்க அனுப்பி கொண்டே இருங்கன்னு சொல்லுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நீங்க வந்து திண்டுக்கல் இருக்காருனா திண்டுக்கல் மலை மேல இருக்கக்கூடிய கொடைக்கானல போய் ஒரு சொசைட்டியில போனா அவர் காலையில 7 மணிக்கு புறப்பட்டாதான் 11 மணிக்கு கொடைக்கானல போய் சேர முடியும். அடுத்து ஆய்வு செய்த எல்லாத்துக்கு கீழே வேணும். ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு ஆய்வு அதிகாரிகள் மாற்றி போட்டிருக்கிறாங்க. இவர்கள்லாம் நேரடியாக அந்த சங்கங்களுக்கு சென்று அந்த பெட்டக சாவியை எடுத்து அவங்கள ஒன்னொன்று ஆய்வு செய்து ஒவ்வொரு பொட்டலத்தையும் பிரித்து இடம் போட்டு அது சரியாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் பொட்டலத்தை பிரித்தால் தான் உள்ளே இருக்கிறது போலியா அசலா என்று தெரியும். ஆக எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதற்கான ஆய்வு செய்து அறிக்கை வருகிற போதுதான் அரசு அதற்கான ஆணை வெளியிடுகிற போதுதான் நிச்சயமாக அது எங்கே முறைகேடு நடந்திருக்கிறது, எங்கே விதிமீறல்கள் நடந்திருக்கிறது, விதிமீறல்களுக்கு என்ன தண்டனை, முறைகேடு செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்பதெல்லாம் அரசு துறையும் சேர்ந்து அறிவிக்கிற போதுதான் இந்த உண்மை வெளிப்படும். ஓகே, இந்த ஆய்வுக்கு அப்புறம் தான், ஆய்வு கண்டிப்பாக தேவை, இந்த ஆய்வுக்கு அப்புறம் தான் அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு. ஒரே இடத்துல ரெண்டு பதில், ரெண்டு காலஸ் இருக்காங்க. சீனிவாசன் சார், நான் வர உங்ககிட்ட ஒரு ரெண்டு காலஸ் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்களுடைய கேள்வி. வணக்கம் சார. வணக்கம் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார், நாங்கள் சேலம் மாவட்டத்தில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சேலம் மாவட்டம் வந்து முத்துநாய் கமிட்டியில இருந்து பேசுறேன் சார். ம், சரிங்க சார். முத்துநாய் கமிட்டி வெங்கடாஜலபதி கூட்டுல சார் நகை கடன் வச்சோம். அது எங்க சார் தள்ளுபடி ஆகுது? அதான் கொடுக்குறீங்க, இதான் கொடுக்குறாங்க சார், கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சார். புரியுது, புரியுது. சில பேர்த்துக்கு மட்டும் கொடுக்குறா சொல்றீங்களா? இல்ல சார், யாருக்குமே கொடுக்கற சார். நாங்க எங்களுக்கு எல்லாம் மாசம் கடன் எல்லாம் இல்லைங்க சார். பேங்க்ல நாங்க வந்து விவசாய கடன் இல்ல சார், எங்களுக்கு கார்டு எல்லாம் இல்லைங்க சார். சரிங்க, கூலி வேலை செஞ்சுதான் நாங்க பிழைக்கிறோம் சார். சரிங்க, அது ஒரு நான் 3.5 பவுன் வச்சுங்க சார். இன்னும் தள்ளுபடியா எதுவுமே ஆகல. இன்னும் முதலமைச்சர் சிஎம் எதுவும் சொல்லலைங்க, சொல்லலன்னு சொல்றாங்க சார். வரும் வருங்க அறிவிப்பு வந்து இப்ப என்னன்னா, ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர். ஆனா இப்ப என்னன்னா, ஆய்வு பணிகள் நடைபெற்று இருக்குது, அந்த ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிவிப்பு வெளியாகும். சரிங்களா, கொஞ்சம் காத்துருங்க, அது அறிவிப்பு வெளியாகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி சீனிவாசன் சார், நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க இந்த கேள்வி. இல்லை, இந்த வரிசையாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது, அதை நம்ம இப்போ தீர்க்கணும். நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனுக்கு கீழ் என்பது ஒரு கூறு. இப்பொழுது அரசு முனைந்து எடுத்திருக்கக்கூடிய ஆய்வு என்பது வேறு ஒன்று. இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. 5 சவரனுக்கு கீழே இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடியை ஆய்வு செய்கிறாங்கங்கிறத நான் அப்படி எடுத்துக்கூடாது. இப்பொழுது சொல்லியிருக்கிற, அதாவது கடந்த மாதம் சட்டசபையிலே பேசிய பொழுது நிதியமைச்சர், யார் யாருக்கு இது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்வோம்னு சொன்னார். நாங்கள் எல்லாருக்கும் 5 சவரனுடைய இதை நாங்கள் தள்ளுபடி பண்ண போகிறதில்லை. அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் தானா, கடனை திரும்ப அடைப்பதற்குண்டான சக்தி அவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்க போகிறனால் அப்போவும் ஆய்வுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆய்வு அது அல்ல. ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று 500 சில்லற பாக்கெட்டில் பொட்டலங்களில் 200 சில்லற பொட்டலங்களில் உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை. இது வேறு, இதுக்கும் 5 பவுன் தள்ளுபடிக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்கு ஏதோ நடந்திருக்கிறது, நகையே உள்ளே வரவில்லை, வந்திருக்கிற நகை தரமான தங்கமாக இல்லை, கவரிங் நகையாக இருக்கிறது, ஒரே நபர் 2 இடங்களில் பல்வேறு பெயர்களில் வாங்கியிருக்கிறார். இது எப்படி நடந்திருக்கிறது? இப்போ ஒரு லோன் கொடுக்கிற பொழுது ஆதார் கார்டு வாங்கணும். ஆதார் கார்டு ஒரு வங்கியில் 2 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க கடன் அப்படின்னா, ஒரே பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா கடன்லையுமா ஒரே ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க? அப்போ அவர் தான் உரிமையாளர்னு ஆகுது. அவருக்கு தள்ளுபடியே பண்ண முடியாது, அவருக்கு தான் சொத்து இருக்க, இவ்வளவு கோடி தங்கத்தை வச்சுருக்கிறாரு, அதனால் அவருக்கு ஏன் தள்ளுபடி பண்ணணும்? இதை தான் அவங்க செய்கிறாங்க. ஏன் இத்தனை கடன்கள் வந்ததுன்னா, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இந்த வகையின் கீழ் அதிகபட்சம் இவ்வளவு தான் கடன் கொடுக்கணும்னு ஒரு வரம்பு இருக்கிறது. அந்த வரம்புக்குள்ளே நகையை பிரிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற 10 பவுனை ஒரு பவுனா 10 லோன் போட்டிருக்கார். 10 லோனை அவர்கள் கொடுத்துருக்க கூடாது. அப்படியே கொடுத்துருந்தாலும் அவர் 10 பவுன் வச்சுருக்காருன்னா அவருக்கு கடனை அடைக்கிற சக்தி இருக்குது, அவருக்கு தள்ளுபடி தேவையில்லை. இதை தான் ஆய்வு பண்ணுறாங்க. பொய்யாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த ஆய்வு வேற. 5 சவரனுக்கு கீழே இருக்கிறதுக்கு யாருக்கு கொடுக்கணும், தகுதியானவர்கள் யார், உண்மையிலேயே சிரமப்படுபவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கிற ஆய்வு வேற. அதுவும் இதையும் நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஓகே ஓகே, தெளிவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் போயிட்டு நம்ம மீண்டும் வரும்போது, இப்போ 2 நிபுணர்கள் சொன்னபோது ஒரே ஆதார் அட்டையை வச்சுட்டு பல இடத்துல கணக்கு பெற்றது எப்படி,
இப்போ பெஞ்ச் மார்க்கில் 20 லட்சம் தான் கொடுக்கலாம் அப்படின்னா எப்படி 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துருக்காங்க? ரெண்டு கேள்விகளுக்கான பதில்களை நம்ம கேட்டு பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மனசு தொடரும். பீமா என்னை மீண்டும் அழைத்து செல்கிறது. என் மகளின் திருமணம். முதல் முறையாக வலிமையான பெண்ணாக அவளை பார்த்தேன். எனது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அன்று ஆச்சரியத்துடன் கண் விழித்தேன். என் அரங்கேற்றத்தில் அம்மாவுடன் மேடைக்கு பின்னால் நேற்று இன்று நாளை பீமா எப்போதும் உங்களுடன் இருக்கும். உங்கள் சுபகாரியங்களை தங்கம் வைரம் வெள்ளி பழைய தங்க காசு பரிமாற்றம் இவற்றில் எங்கள் சிறப்பு சலுகைகளுடன் ஆரம்பிங்கள். இனிமே நீங்க நரைமுடிக்கு கஷ்டப்பட்டு டை அடிக்க வேண்டாம். உச்சி முதல் பாதம் வரை நரைமுடிய கலர் பண்ணலாம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. இனி உங்க பர்சனாலிட்டி பக்கா. அம்மா, எப்போ ஏன் ரெண்டு ஊதுபத்தி? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு எல்லாருக்கும். என்னாச்சு அப்ப உங்களுக்கு? மனமேனும் மனமே. அம்மாவின் சந்தோஷம் எப்பவுமே பிள்ளைங்க சந்தோஷத்துல. சைக்கிள் பியூர் அகர்பத்தி. பசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. டிஎஸ் பெருங்காயம். வலி இருந்தால் பிறர் உதவி தேவை. பயன்படுத்துங்கள் புதிய வோல்னி ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட். மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. முழு 12 மணி நேரம் வரை புதிய வோல்னி ஜாயிண்ட் எக்ஸ்பர்ட். மக்கள் மனசு தொடர்கிறது. மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு கூட்டுறவுத்துறை பதிவாளர் ஆணையர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ரெண்டு நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் முன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்கள் சார், யார் எங்கே இருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ஸ்ரீனிவாசன். எங்களுக்கு வந்து கிராப் லோன் வந்துட்டு இந்த பயிர்கடன் வந்து தள்ளுபடி இருக்கு சார் எங்களுக்கு. சரிங்க. எங்களுக்கு இந்த நகை கடலும் நான் 5 பவுனுக்கு கீழே தான் வச்சிருக்கேன். எங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா சார்? அது வருங்கய்யா, அறிவிப்பு வரும். அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இப்போதான் ஆய்வில் இருக்கு. ஆய்வு முடிஞ்சக்கப்புறம் அறிவிப்பு வரும். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஏன்னா நாங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கேன்னு கேட்குறோம் சார். அதை தாங்க சார், அதுதான் அதைத்தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கிறதா ஆய்வு நடந்து. இப்போ சீனிவாசன் சார் கூட தெளிவாக சொன்னாங்க, யார் யாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த அறிவிப்பு வரும். அறிவிப்பு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடைபெற்றக்கப்புறம் ஆய்வு உங்களுக்கான அறிவிப்பு வரும். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. இன்னொரு காலர் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார், நான் ஊட்டியிருந்த சிவன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், வணக்கம். சொல்லுங்கள், பேசலாமா சார் சத்யன் டிவிக்கு? அண்ணா நீங்கள் லைனில் வந்துட்டீங்க. சொல்லுங்கள் சிவன், வணக்கங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு 5.25 பவுன் சார். ம், சரிங்க. 5.25 பவுன் நகை வந்துட்டு என்னோட ஒய்ஃபுது தாலிக்குடி. சரிங்க. அதில் வந்து நான் 2.75 அளவுக்கு தான் பணம் வாங்கியிருக்கிறேன். நான் 70,000 ரூபாய் தான் வாங்கியிருக்கிறேன். சரிங்க. ஆ, 70,000 ரூபாய் தான் சார் வாங்கியிருக்கேன். 5.75 நகை. ம் ம், புரியுது புரியுது. 5.25 பவுன் தாலிக்கொடி. புரியுது புரியுதுங்க சார், புரியுது. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ தாலிப்படி 2.75 பவுனுக்கு உண்டான தொகையை மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன். சிவன் நீங்கள் சொல்கிற புரிஞ்சிருச்சு. இந்த என்னுடைய எனக்கு வந்து தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்க வரீங்க அதானே? ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்கள் சார். அவர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தான். ஏன்னா அவருடைய அவர் கொடுத்துருக்கக்கூடிய நகையினுடைய அளவு 5.75 பவுன். ஓகே. அவர் வாங்கியிருக்கிறது 2.5 பவுன்ங்கிற போது 5 பவுனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு கீழே தான் வருது. ஓகே ஓகே. அதனால் அவர் வாங்கியிருக்கிறது 5 பவுனுக்கு உண்டான மதிப்புக்கு தான் வாங்கியிருக்கார். ஓகே. இப்போ மாற்றாக ஒன்று செய்யணும். லாக்கர்லாம் வரதுக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்க? ஒரு நகையை கொண்டு போய் வச்சுட்டு 100 ரூபாயோ 500 ரூபாயோ 5,000 ரூபாயோ கடன் வாங்கிடுவாங்க. ஒரு 4 நாளில் 5,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா 4,900 ரூபாய் கொண்டு போய் கட்டிடுவாங்க. 100 ரூபாய்க்கு அது அந்த வங்கியினுடைய பெட்டகத்துக்குள்ளே பத்திரமாக இருக்கும். ஓகே. 100 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி கேட்டகரி கீழே தான் இவர் வர்றாரு. அதனால் இவருக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு 99%. ஓகே. கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ வந்து நிறைய நம்மக்கிட்ட கேள்வி இருக்குது. ஒரே ஆதார் அடையாளத்தை வச்சுட்டு 100 கணக்கில் நகை கடன் பெற்றது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல்
இப்போ 20 லட்சம் ரூபா தான் அதுக்கான இப்போ கடன் பெற முடியும். ஆனால் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு புகார்கள் வந்து வைக்கப்படும். இது எப்படி பாசிபிள்? அதாவது கூட்டு நிறுவனங்களில் ஒரு நபருக்கு 20 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக கடன் கொடுக்கலான வழிகாட்டுதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு குடும்பத்தில் 5 நபர் இருந்தாங்களா, 5 பேர் ஆதார் அட்டை வைத்துக் கொண்டு 5-20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கலாம். ஒரே நபர் ஒரே ஆதாரை பயன்படுத்தி கொண்டு 5 கடன் வாங்கித்தான் அது தவறு, அது முறைகேடு நடந்திருக்கிறது என்பது தான் ஆதாரபூர்வமாக. ஏன்னா ஒரே கடன் ஒரே நபர் 300 கடன் வாங்கியிருக்கு. அதாவது மதுரையில் பாப்பையாபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தில் ஒரே நபர் 300க்கும் மேற்பட்ட கடன் நகை கடன் 70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் என்பது தான் அதில் சொல்லப்பட்டிருக்க வேண்டிய விஷயங்கள். அது ஒரு விதிமீறல். அதே போன்று தனிநபருடைய உச்ச விரம்புகளை மீறப்பட்டிருந்தால் அதுக்கு அதிகாரிகள் என்ன ஆய்வு செய்தார்கள்? மாதம் மாதந்தோறும் ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், அதனுடைய சார்பதிவாளர் இருக்கிறார், துணைப்பதிவாளர் இருக்கிறார், மண்டல இணைப்பதிவாளர் இருக்கிறார்கள், இவள் ஆய்வுக் கூட்டத்தில் என்ன செய்தார்கள் இவ்வளோ நாட்களாக என்பதுதான். ஏன்னு சொன்னால் ஒரு நபருக்கு உச்ச வரம்பு 20 லட்சம் ரூபாய் என்று சொன்னார். ஒரே சங்கத்தில் 2 செயலாளர் இருக்கிறாங்க கன்னியாகுமரியில். ஒருத்தர் பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணி பெறப்பட்ட ஒரு தோழர், அவர் வந்து அதில் ஒர்க் பண்ணுவார். இன்னொருத்தர் கூடுதலாக இன்சார்ஜ் என்று ஒருத்தர் இருக்கிறார். அப்போ 2 பேரும் கடன் கொடுப்பது 2 பேர் கம்ப்யூட்டருக்கும் தெரியாது. ஒரே சங்கத்தை 2 கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு 2 கணினி வைத்துக் கொண்டு 2 பேர் கடன் கொடுப்பார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய விதிமீறல். இது அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏராளமான அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். ஒரே ஆதார் கார்டு, அதாவது ஏஏஒய் குடும்ப அட்டை என்று சொல்லுகிறாங்க, அந்தோதய அன்ன யோஜனா திட்டத்தில் வறுமை கோட்டின் கீழே இருக்க, நீங்க வறுமை கோட்டு கீழே இருப்பவர்களுக்கு 35 கிலோ அரிசி தான் குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுகிற போது நீங்க அவங்களுக்கு ஏஏஒய்க்கு கொடுக்க கூடாதுன்னு பதிவாளர் சுற்றறிக்கை போட்டிருக்கிறாரா? பதிவாளர் சுற்றறிக்கை வெளியிடல. அதே போன்று ஒரே நபர் வந்து குடும்பத்தில் இருக்க 5 நபர்கள் 5 ஆதாரை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கூடுதலாக பெறலாம் என்று ஏதாவது வழிகாட்டுதல் என்பது இருக்கிறதா? பதிவாளர் கூட்டுறவுத்துறை என்பது உரிய வழிகாட்டுதல் இல்லை. அவங்களுக்கு டார்கெட் தான், இலக்கு நிர்ணயித்து இதுக்குள்ளே போகணும், இவ்வளோ நகை கொடுத்துடணும் அப்படின்ட்டு தான். அது இல்லாமல் ஆளுங்கட்சி என்பது நிர்வாகத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக இருக்கிற காரணத்தினால் தலைவர் வரார் கொடுன்னு சொல்கிறாரு, அது மீறி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவர் தான் நாளைக்கு பேப்பரில் கையெழுத்து போட வேண்டிய தலைவர், செக்கில் கையெழுத்து போட வேண்டிய தலைவர். தலைவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், ஆளுங்கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆய்வு செய்ய வேண்டிய அதிகாரி தானே இதை முழுமையாக பண்ணணும். தணிக்கை என்பது என்ன? கூட்டுறவு தணிக்கை என்பது இருக்கிறது. நீங்கள் திருச்சியில் முன்னாள் பதிவாளர் நேரடியாக லாக்கரில் போய் செக் பண்ண விஷயம்லாம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய கூட்டு வங்கிகளோ, மாநில கூட்டு வங்கிகளோ, நிலவள வங்கிகளோ என்று சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி வங்கிகளோ, தொடக்க வேளாண் கூட்டு சங்கங்களில் இருக்கக்கூடிய ஆய்வை ஒரு மண்டல இணைப்பதிவாளர் செய்கிற போது அவரே சில விஷயங்களை மேற்கொண்டு அதன் மூலம் அவர் புகார் உட்பட தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆய்வு என்பது முழுமையாக விதிமீறல்கள் நடந்திருக்கிறது. நகை மோசடி என்பதும் நகை இல்லாமல் கடன் வழங்கியது நடந்திருக்கிறது. போலி நகை வைத்துக்கொண்டு நகை கொடுக்க கடன் நகை கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது 100% ஆய்வு செய்து அரசு, இப்போது இருக்கக்கூடிய அரசு விதி மீறல்கள் மீது உரிய நடவடிக்கை, அதே போல முறைகேடுகள் நடந்திருந்தது அது மீது உரிய நடவடிக்கை உட்பட கடுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எதிர்பார்ப்பு. அந்த கூட்டு நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆணையரே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. 2 காலர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். பேசிட்டு நம்ம கிட்ட வந்து ஒரு சர்வே இருக்கு, அதைய பத்தி நம்ம பார்க்கலாம். வணக்கம், இணைப்பில் யார் இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க சார். ஐயா, நம்ம 18-2020 பயிர் கடன் வச்சிருந்தேன். பயிர் கடன், சரிங்க. ஆமாங்க, அதுல வந்து பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் செக்ரட்டரி கேட்டாருங்க, எல்லாம் கொடுத்தா வச்சிருந்தேன். ஐயா, இப்ப நம்ம நகை கடனை பத்தி பேசிட்டு இருக்கிறோங்க சார். நீங்க நகை கடன் தானே, நகை வச்சு தானே, நகை 16 பவுன் நகை வச்சுங்க. 16 பவுன் நகை வச்சு, அதாவது நகையீட்டு கடன், அதாவது வந்து அந்த மாதிரி நகை வந்து வச்சு வாங்கணுங்க. சரிங்க, ஓகே, நகையீட்டு கடன் வாங்கிருக்கீங்க, சரி. ஆமாங்க, அது வந்து வட்டியில கடன், ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வட்டியில கடனை வாங்கிக்கலாங்க. சரி, சரிங்க. அந்த கடன் வந்து அவங்க வந்து வட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து நகைக்கடன்ல வச்சுட்டாங்க. பயிர் கடன்ல வைக்கிறதுக்கு எல்லாம் நகைக்கடன்ல வச்சுட்டாங்க. ஓகே, ஓகே. இது வந்து நைக்கடன் தானுங்க, நைக்கடனே வந்து பயிர் கடன் மாத்தி வச்சுட்டாங்க. ஓகே, ஓகே. அத கேக்கும் போது இப்ப வந்து தள்ளுபடி வராது. 18-5-2020 ஜுவல் வச்சதுங்க, அப்பவே அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு வந்து வட்டி கடனா வச்சுட்டோன்னு சொல்லி இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. இப்பதான் சொல்றாங்க, இப்பதான் சொல்றாங்க. அதுக்கு நான் வந்து விளக்கம் கேட்டதுக்கு செக்ரட்டரி சரியான பதில் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஆர்டி போடும் போது ஆர்டியில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த வரம்புக்குள்ள வரமாட்டோம், இந்த சட்ட வரம்பு எங்களுக்கு பொருந்தாதுனாங்க. அதுக்கப்புறம் சென்னை மண்டல பதிவாளருக்கு போட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து பதில் போடு, இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சொல்லி லெட்டர் போட்டு இந்த பதில் வரலீங்க. 2 மாசம் ஆச்சுங்க. சரி, 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 சரிங்க. இப்ப வந்து அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நகை திருப்பலின்னா நாங்க வந்து ஏலத்துல விட்டுருவோம்,
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படிங்க, ஏதாவது சட்ட உதவி ஏதாவது நம்ம மேற்கொண்டு ஏதாவது நீதிமன்றத்தை ஆடலாங்களா, இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு? அதே வந்து அந்த அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நிதி இல்லாதனால உங்களுக்கு வழங்கல, நிதி வந்த உடனே உங்களுக்கு பயிர்கடன் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து வட்டி கடனை மாத்தி வச்சு இப்ப கிட்டத்தட்ட 3,00,000-5,000 வட்டியத்தில் கட்ட சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பயிர்கடன்ல பட்டாச்சிட்டு அடங்கல வாங்கிட்டு வட்டியில கடன் வருஷம் இருக்கா வந்து நம்ம பணத்தை அசல கட்டி திருப்பி வைக்கிறதுங்க. வட்டி இல்லாம குறு விவசாயிங்க எல்லா ஆவணம் கரெக்டா இருக்குதுங்க, எல்லா இதுக்கும் பக்காவா இருக்குது. ஆனா ஏன் நம்மளுக்கு தள்ளுபடி வரல கேட்டா சரியான பதில் சொல்லிங்க. ஆதி விளக்க தகவல் அறிவு சட்டத்துல கேட்டாச்சுங்க, அவங்களும் எந்த விளக்கம் இது வரைக்கும் சொல்லிங்க, அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்க? சரி, ஓகே, சொல்ல. இதுல இருக்கிற சிக்கலை சொல்லிடுறேன், சட்டத்தை சொல்லிடுறேன். ஒரு கடனை நம்ம வாங்குற பொழுது விண்ணப்ப மனு கொடுக்குறோம். அந்த விண்ணப்ப மனுவில் நீங்கள் சொன்ன வித்தியாசம், அதாவது நகையை வைத்து கொண்டு பயிர்கடன் என்பதற்கு பதிலாக நகைக்கடனாக கொடுத்துருக்கிறார்கள். இது 5 பவுன் கீழே வரல, அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஒரு வருடம் உங்களுக்கு வட்டி இல்லாத கடன்கிறது இங்கு அடிபட்டு போயிருக்குன்றீங்க. இது கோர்ட்டுக்கு போகிற பொழுது நாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிற பேப்பர் தான் பேசும். நாம் கையெழுத்து போடுற பொழுது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்காம இருந்திருந்தோம்னா இது பிரச்சனை தான், நமக்கு தான் அது பிரச்சனை, அவர்களுக்கு அல்ல. அதனால் நாம் பின்னால் அதை இது பண்ணோம். அட்லீஸ்ட் நம்ம மனு கொடுக்குற பொழுது அந்த மனுவில் நாம் எழுதி கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது தான். இது பெரும்பாலும் வங்கியில் நடக்கக்கூடியது. கடன் வாங்குற பொழுது அந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணுறோங்கிறத நாம் சரியாக பார்க்காமல் இருந்து விட்டால் பின்னாளில் அவர்கள் இதை போன்ற ஒரு பிரிவில், ஒரு பிரிவில் வரத்துக்கு பதிலாக இன்னொரு பிரிவில் போடுற பொழுது வருகின்ற பிரச்சனை தான் இது. சட்டம் வந்து நாம் கையெழுத்து போட்டதை வச்சு தான் பேசும். ஓகே, ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு தானே வாங்கியிருக்கிறீங்க, கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, நீங்கள் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் ஓரளவு பட்டாசிட்டாடங்கள் இதெல்லாம் கொடுத்து தானே எல்லாம் கொடுத்துருந்தா கூட இவர் பயிர்கடன் சொல்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுற போது ஜொல்லோனுக்கு போட்டிருந்தார்னா. ஓஹோ, சரி சரி, ஆமாம், அது வந்து தவறு நடந்திருக்கிறது. ஓகே, ஆனால் இவர் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சட்டத்தில் கஷ்டமா இருக்கும். ஓகே, கிருஷ்ணன் ஏன்னா இப்போ ஒரு முதல் ஸ்டெப்பாக ஆர்டிஐக்கு போயிருக்காரு, அடுத்தது கோர்ட்டுக்கு போகிற போது அவங்க ஏன் நீங்கள் இதில் கையெழுத்து போட்டீங்க? ஆமாம், ஓகே, கிருஷ்ணன் சார், கடந்த ஆண்டில் கொடுக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது வேறு, நகைக்கடன் தள்ளுபடி என்பது வேறு. பயிர்க்கடன் பயிர்க்கடன் கொடுக்கிற போது அதற்கான நகைக்கடனும் சேர்த்து தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஏறக்குறைய கடந்த ஆண்டில் கொடுக்கப்பட்ட 25,733 பயிர்க்கடனில் 2,393 பயிர்க்கடன் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அரசு சொல்லியிருக்கு. பயிர்க்கடனிலும் இந்த பிரச்சனை இருக்கிறதாக அரசு இப்போது புள்ளி விவரம் தெரிவித்திருக்கிறது. அப்போ ஒரு பகுதி சில மாவட்டங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்கிறது, நகையையும் சேர்த்து தான் வச்சிருக்கிறாங்க. அந்த நகை திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு பல மாவட்டங்களில், பல மாவட்டங்களில் கொடுக்கப்படாமல் நகையை இன்னும் வைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையும் இருக்கிறது, இதையும் அரசு தீர்வு செய்ய வேண்டும். தான் பயிர்க்கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு, நகைக்கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, அதுவும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் யாரெல்லாம் தள்ளுபடிக்கு உள்ளானவர்கள் என்று பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பயிர்க்கடன் வாங்கி தள்ளுபடி கிடைக்கும் என்பதுதான். பயிர்க்கடனுக்கு உண்டான தங்க நகையை வச்சிருந்தா அதுக்கு ரேட் கம்மி, வட்டியே இல்லை, வட்டி 7% என்பது மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். அவர் அதுதான் சொன்னார், ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம இது பண்ண முடியும்னு சொன்னார். நிறைவான காலர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. ஆ வணக்கம் சார், நான் மயிலாடுதுறையில இருந்து சுகந்தி பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா சுகந்தி, சொல்லுங்க, உங்களுடைய என்ன கருத்து? எங்க அப்பா வந்து சிதம்பரம் தாலுக்காங்கல உள்ள பிச்சாவரம் கூட்டுறவு வங்கியில வச்சிருக்காங்க சார், 5 சவரன் நகை. சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து 35,000 பயிர்கடன் தள்ளுபடி ஆயிருக்கு. சரிங்கம்மா. 2019 5 சவரன் நகை வச்சிருக்காங்க. சரிங்கம்மா. இப்ப அப்பா இறந்து இப்ப 1 மாசம் ஆயிடுச்சு. சரிங்க. அதான்ப்பா, அது கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா, இல்ல இந்த பயிர் கடன் தள்ளுபடி ஆனதுனால இந்த 5 சவரன் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு என்னன்னு தெரியும் சார். ஆனா 35,000 அவங்க சொன்னது வந்து 1,50,000 மொத்தத்துல சொன்னாங்க. நாங்க நகைக்குன்னு வாங்கியிருக்கிறது வந்து 75,000 தான் சார் வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே, சரி ஓகே, அதான் சார் கிடைக்குமா? சரி ஓகே சார். சட்டம் ரொம்ப சிம்பிள், வாரிசுதாரர்கள் யார், அதாவது சாதாரண வாரிசுதாரர் சர்டிபிகேட்டை தாண்டி ஒரு சில சமயங்களில் தொகை 50,000 மேலே இருப்பதனால சக்சஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க, அது கோர்ட்டு தான் கொடுக்கும். அதில் தான் வாரிசுதாரர்கள் யார் என்பது அடிப்படையாகும். முதல்ல நம்ம பஞ்சாயத்தில் வாங்குகிற வாரிசுதாரர் சர்டிபிகேட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் போட்டுருவாங்க.
அதில் வாரிசுதாரர் டிக்ளேர் ஆகி எல்லாருமாக சேர்ந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் இந்த தள்ளுபடிக்கு கீழே நாம் வருவோம். அவர் இல்லாத பொழுது வாரிசுதாரர்கள் அனைவரும் இதை அப்ளை பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதை நாலு பேர் இருக்கோம்னாக்கா மூணு பேர்கிட்டக்க ரிலீஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க, விடுதலை கடிதம்னு சொல்லுவாங்க. அந்த கடிதத்தை வாங்கி யாராவது ஒரு வருடம் அந்த வங்கி கொடுக்கும். ஆனால் இதில் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து போய் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ணுற பொழுது நாமினியை சூஸ் பண்ணிடுவோம் வாரிசுதாரர் யாருன்னு, கடன் வாங்குற பொழுது வாரிசுதாரர் யாருன்னு சொல்ல மாட்டோம். அதனால வர சிக்கல். ஓகே, இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோம், அதில் 51,000 பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கி நகைக்கடன் மோசடிக்கு யார் காரணம் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்டோம். இதில் 51,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதில் வங்கி ஊழியர்கள் அப்படின்னு 69% பேர் சொல்லியிருக்காங்க. நகை மதிப்பீட்டாளர் அப்ரைசர் வந்து 11% பேர். சலுகை அறிவிப்பும் 20% காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க இந்த வங்கி ஊழியர்னு சொல்லும்போது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 35,190 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மொத்தம் வந்து 51,000 பேரத்தில் வங்கி ஊழியர் தான் இந்த கூட்டுறவு நகை கடன் மோசடிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம், நேரடியாக ஊழியர்கள் மீது தான் மக்களுடைய கோபம் திரும்புகிறது என்பதுதான். கடந்த காலத்திலே ஆட்சியாளர் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் ஏற்கனவே பத்திரிகைகளில் குறிப்பிட்டிருக்கிறேன், சில ஊடகங்களை கூட குறிப்பிட்டிருக்கிறேன். பலிகடாவாக இன்றைக்கு ஊழியர்கள் அக்கப்படுகிறார்கள் என்பதுதான். துறை அதிகாரிகள் கோர் பேங்கிங் என்று சொல்கிறார்கள். ஒரு கூட்டுறவு நிறுவனத்தில் கடன் வாங்கினால் இன்னொரு கூட்டுறவு நிறுவனத்தில் ஒரு கோர் பேங்க்களுக்கு நேரடியாக கடன் பெற முடியாது. ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால், அது கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் அது கோர் பேங்க் சிஸ்டத்தில் கொண்டு வர முடியும். கூட்டுறவு நிறுவனங்களாக ஒரே கணினியில் இணைப்பது என்று ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குவது என்பது கடந்த பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டுக்கிறவருடைய விஷயம். இது நகை இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அது யார் காரணம்? போலி நகை வைத்திருப்பதற்கு நகை கொடுத்ததுக்கு யார் காரணம்? அங்கே வங்கி மேலாளர் இல்லையா, கள அலுவலர்கள் இல்லையா, நகை மதிப்பீட்டாளர்கள் தான் அதுக்கு பொறுப்பு என்று சொன்னால், நகை மதிப்பீட்டாளர் கொடுத்த நகை மீது மேலாளர் என்ன செய்தார்? அதோடைய ஒட்டுமொத்தமாக இவர் அப்ரைசரே ஒட்டுமொத்தம் நல்லா கிளியராக பார்த்துட்டாருன்னு நினச்சிங்க. லாக்கருடைய கீ யாரென்று இருக்குது? செக்ரட்டரியின் செயலாளரும் அதுக்கடுத்து அதுக்கூடிய தலைவர் வைத்திருப்பார். சில வங்கிகளில் என்ன பண்ணியிருப்பாங்க, செயலாளரும் அடுத்து காசாளர் வைத்திருப்பார்கள். அப்போ இதுக்கெல்லாம் யார் நகையை மாற்றினீங்கன்னா யாருக்கு தெரியும்? நகை மதிப்பீட்டாளர்கள் அங்கே இருக்கிற லைபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அந்த எம்ப்ளாய்க்கு? அவர் பர்மனன்ட் எம்ப்ளாயா இருக்கிறாரா? இல்லையே. இல்லை, இதில் ஒரு கோபம் கூட இருக்குங்க. என்னென்னா அப்ரைசருக்கு வந்து இப்போ வருது, நம்ம முன்னாடி சொன்னது தான், அப்ரைசர் வந்து அதை உரசி பார்த்தோ அல்லது வெயிட் பண்ணியோ அதை பார்க்காம ஒரு அந்த இவங்க வந்து இவர் இவளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நிச்சயமா. அப்போ அந்த ஊழியரும் அதை பார்க்காம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதாவது இவர் நல்ல நகையை சரிபார்த்து கொடுத்துட்டாரு நினைச்சிங்க, சரிங்க, அது பேக்கெட் பண்ணி உள்ளே வச்சாச்சு, சரிங்க, நாளைக்கு அதை உள்ள பேக்கெட்டில் மாத்துறாரு, யாருக்கு தெரியும்? அவர் லாக்கருடைய கீ யாருன்றது? செக்ரட்டரிகள் தானே இருக்கு, தலைவர் வச்சிருக்கலாம், இல்ல கேஷியர் வச்சிருக்கலாம், உள்ள இருந்த பேக்கெட் கூட மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அவருக்கு என்ன லைபிலிட்டி? அவருக்கு பர்மனன்ட் ஜாப் என்பது கிடையாது, கமிஷன் பேஸ். சார், இப்போ சீனிவாசன் சார், இப்போ நம்ம நீங்க அந்த போல் சர்வே பாத்தீங்க, சார் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இதுக்கு லைபிலிட்டி யாரு பொறுப்பெடுத்துக்கு இருக்கு யாரு அப்படின்னு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சலுகை அறிவிப்பும் நகை மதிப்பீட்டாளரும் வந்து கிட்டத்தட்ட 11% 20% பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க நகை மதிப்பீட்டாளருடைய பொறுப்பு என்பது ஐயா அவர்கள் சரியாக குறிப்பிட்டது போன்று அந்த இடத்துல அவர் அளந்து கொடுத்த உடனே போயிடுது. இப்போ இரண்டு விஷயங்கள் இப்பொழுது இந்த பேங்க்ஸுக்கெல்லாம் வரும். 1980களில் லீடு பேங்க்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு ஏரியாவில் கடன் கொடுக்குற பொழுது ஒரு வங்கி தான் முக்கியமாக கடன் கொடுக்கும், மற்ற வங்கிகள் கடனுக்கு உறுதுணையாக இருக்கும், ஆனால் மைய வங்கி ஒன்று எல்லாரோட அப்ளிகேஷனையும் பார்க்கும். அது இப்போது கம்ப்யூட்டர் வந்துட்டதுனால இன்னும் எளிது. அதனால் ஒரு ஏரியாவில் லோன் கொடுக்குற பொழுது பின்கோடு வாரியாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பது இருக்கணும். அதாவது அந்த ஏரியா ஆள் தான் லோன் வாங்கணும்னு இருக்கணும். அது பகிரப்படுகின்ற பொழுது ஒரு ஆதார் கார்டு இன்னொரு ஆதார் கார்டோட முரண்படக்கூடாது, இதை பார்த்து கொள்ளலாம். இது முதலாவதாக வர வேண்டிய ஒன்று. ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அதாவது மேனேஜரும் காசாளரும் சேர்ந்து தான் அதை வைத்திருப்பார்கள். அதில் உள்ள மாறி இருக்குது அல்லது பொட்டலம் காலியாக இருக்குது அல்லது நகை தரம் குறைவாக இருக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் இருவரும் தான் பொறுப்பாகிறார்கள். இரண்டாவது ஒன்று இனிமேல் வர வேண்டும். ஒரு நகையை அளக்கின்ற பொழுது அது ஃபோட்டோ எடுக்கப்பட வேண்டும், அது அப்ளிகேஷனோடு இருக்கணும்.
இந்த நகையைத்தான் நான் பார்த்தேன் என்று அப்ரைசர் அந்த ஃபோட்டோவில் கையெழுத்து போடுகிறார் போல் இருக்கணும். நகையினுடைய அப்படியே டூப்ளிகேட்டை கொண்டு வருதுங்கிறதுலாம் ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடியது தான். பட் அடிப்படையில் இந்த நகை தான் இருந்தது என்பதில் பிரச்சனைகள் எங்கே வருகிறது என்றால், ஒரு கல் குறைஞ்சி இருக்குங்கிறத சரியாக நோட் பண்ணுறத மறந்துட்டாங்கன்னா நகையை மீட்கின்ற பொழுது இதில் ஒரு கல்லை காணும்னு சண்டை போடுறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு 15-20 வருட வங்கி அனுபவம் உண்டு. கல் போனதை பற்றி அதில் மென்ஷன் பண்ணணும், ஒரு கல் மிஸ்ஸிங்னு எழுதணும். அந்த அப்ரைசர் அதை எழுத விட்டுருந்தாருன்னா நகையை வாங்குற பொழுது ஒரு கல் எங்கேன்னு கேட்டாங்கன்னா நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதனால் ஃபோட்டோ இருக்க வேண்டும், ஜாயிண்ட் ஹோல்டு இருக்க வேண்டும், ஆதார் கார்டு நிச்சயமாக தேவைப்பட வேண்டும். எந்தெந்த ஏரியாவில் நான் இந்த ஏரியாவில் இருக்கேன்னா என் அடுத்த ஏரியாவில் போய் நான் லோன் வாங்கக்கூடாது, லோன் வாங்க முடியாதது போன்று இருக்க வேண்டும். இல்லைன்னா அதுக்கு ஒரு மேலதிகாரியினுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லுகிறேன். அது சிஸ்டம் ஓரியன்ட், அதாவது அதில் இருக்கிற நிபுணர்களாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து ஆட்கள் உள்ள வந்து அந்த தலைமை பொறுப்பில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்டில் இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அட்வைசரியாக அரசாங்கத்திலிருந்தோ அரசாங்கம் சொல்கின்ற நபர்களோ இருக்கலாமே தவிர அது ப்ரொஃபஷனல் பில்டப்பாக இருக்கணும். இருவருக்கும் நன்றி. கிருஷ்ணமூர்த்தி, டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து சொல்லுங்க நிறைவு முடியும். நண்பர் சொல்லுகிற மாதிரி கூட்டு அமைப்புகள் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட வேண்டும். அதுக்கு தான் அரசியல் அமைப்பு சட்டம் 97வது பிரிவில் அது தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சியுடைய கைப்பொம்மைகளாக இந்த நிறுவனங்கள் மாறிவிடக்கூடாது. எனவே கூட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை விதிமீறல்களை முழுமையாக ஆய்வு செய்து கூட்டுறவுத்துறையும் அரசாங்கம் ஒரு சரியான வழிகாட்டுதல் நகைக்கடன் மீது வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி. நன்றி. நன்றி கிருஷ்ணமூர்த்தி சார், நன்றி சீனிவாசன் சார். இருவரும் உங்களுடைய கருத்துக்களையும் நேயர்களுடைய கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா இருவருக்கும் நன்றி. நேயர்களே, இன்றைக்கு நம்ம கருத்துகள் நேயர்களுடைய கருத்துக்களுக்கு கேள்விகளாக முன்வைக்கப்பட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அறிவிப்பு எப்படி வர இருக்கப் போகிறது என்பதை. ஆய்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன, பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசுடைய அடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு 53 நொடிகளிலும் இந்தியாவில் பிறந்த குழந்தை இறக்கின்றது. பெரும்பாலும் இந்த குழந்தைகள் நோயில் இருக்கின்றன, அதுவும் மிக விரைவிலேயே வந்துவிடுகிறார்கள்.